வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கெல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்க விஜயகுமாரி. இன்னைக்கு நம்ம ஒரு தீபாவளி பட்சணம் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வேர்க்கடலை கூர்ண சோமாசி. இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? முதல்ல நம்ம மேல் மாவு எப்படி பிசையறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துட்டிருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் ரவை, வறுத்த ரவை, அதையும் போட்டுடலாம். உடனே ஒரு ஸ்பூன் நெய் அதை போட்டுட்டு மேல் மாவுக்கு ஒரு சிட்டிக்கு ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கணும். ரவை போட்டால் மொறுமொறுமொறுன்னு நல்லா இருக்கும். 15 நாள் ஆனாலும் நீங்கள் பண்ணுற மாதிரியே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ரவை ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா பிசைஞ்சாச்சு. இது 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். இப்போ கூர்மை எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம். முதல்ல ஒரு ஜார் எடுத்துட்டு ஒரு கப் வேர்க்கடலை வறுத்து தோல் நீக்கியது, இதை ஒரு கப் இதை போட்டுக்கலாம். அடுத்தது ஒரு கப் பொட்டுக்கடலை, இதையும் போட்டுட்டு ஒரு அரை கப் கொப்பரை துருவியது, ஒரு கப் வறுத்த ரவை, அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு கப் பொடிச்ச வெல்லம், அதையும் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் ஏலக்காத்தூள், இதெல்லாம் போட்டு மிக்சியில் பவுடர் பண்ணிக்கலாம். இந்த பாருங்க, பூர்ணம் அரைச்சாச்சு. இது ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் சின்ன ரவை மாதிரி இருக்கணும், பெரிய ரவை மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ சோமாசி பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக மாவு எடுத்து அதை உருட்டி பூரி, சின்ன சின்ன பூரி மாதிரி பண்ணிக்கலாம். நிறைய மாவு எடுத்து பண்ணால் சோமாசி கரகரான்னு இருக்காது, அதனால் மாவு கொஞ்சமாக எடுத்துக்குங்க. இப்போ எல்லா பூரியும் இட்டுண்டாச்சு. இந்த திக்னஸுக்கு இட்டுக்கணும். இப்போ இதை எப்படி ஃபில் பண்ணலாம், கூறணும் அப்படின்னு பார்க்கலாம். இதை ரெண்டு டைப்பாக பண்ணலாம். கையிலையும் பண்ணலாம், இதை மாதிரி அச்சிலையும் பண்ணலாம். நான் இப்போ கையில் எப்படி பண்ணுறதுன்றத உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். நடுவில் பூர்ணத்தை வச்சுக்குங்க. வச்சுட்டு இதை அப்படியே இந்த ஓரத்தை நல்லா டைட்டாக கையால் கெட்டியாக அழுத்தி விட்டுக்குங்க. விட்டுட்டு மணிமணியாக ஒரு விரல் வச்சு இப்படி மணிமணியாக மடிக்கணும். இப்போ இந்த அச்சில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த அச்சு எடுத்துட்டு அதில் ஒரு பூரியை சென்டராக போட்டுங்க. போட்டுட்டு அதில் ஒரு ஸ்பூன் பூர்ணம் வச்சுக்கோங்க. பூர்ணம் வச்சுட்டு இதை அப்படியே மடக்குங்க. மடக்கிட்டு நல்லா டைட்டாக அழுத்தி விட்டுடணும். இப்படி அழுத்திட்டா எக்ஸ்ட்ரா இருக்க மாவை எடுத்துடணும்.
எடுத்துட்டு நல்லா அழுத்தி விட்டுடுங்க. விட்டுட்டு மொள்ள தரக்கணும். எவ்வளோ அழகாக வந்துருக்கு. சைட்டில் எண்ணெய் காஞ்சின்னு இருக்குது, சோமாசி பண்ணியாச்சு. இதை பொறிச்சு எடுத்துக்கலாம். மொள்ள எண்ணெயில் விடுங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் அப்படி கொண்டு கொண்டு விட்டா புஸ்ன்னு வரும். நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே எண்ணெயிலேயே நல்லா பொறிட்டோம். அப்புறம் திருப்பலாம். ஒரு பக்கம் பொறிஞ்சாச்சு, இப்போ திருப்பிக்கலாம். வந்து குறைஞ்ச தீயிலேயே நம்ம பொறிச்சு எடுக்கலாம். அதிக தீ வச்சுட்டிங்கன்னா மேலே சவந்திரம் உள்ளே வேகாது. அதனால் சின்ன தீயிலேயே வச்சு கரகரான்னு பொறிச்சு எடுங்க. சத்தம் அடங்கினா அது நல்லா வெந்துடுத்துன்னு அர்த்தம். அப்போ எடுத்துக்கலாம். இந்த சோமாசி மைதாவில் பண்ணல, கோதுமாவில் தான் பண்ணியிருக்கோம். உள்ளே இருக்க பூர்ணமும் வெள்ளத்தில் தான் பண்ணியிருக்கோம். அதனால் உடம்புக்கு நல்லா எடுத்து இப்போ இது நல்லா பொறிஞ்செடுத்து இதை எடுத்துடலாம். சுவையான வேர்க்கடலை கூறுங்க. சோமாசி ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.